டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பேசிக் இங்கிலீஷ் ரீடிங் பாடம் இருபத்தி மூன்று ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இதுவரைக்கும் உள்ள பாடங்கள் அதாவது இருபத்தி பாடம் வரைக்கும் ஆங்கில எழுத்துக்களை கூட்டி வாசித்தல் பற்றி பயிற்சி கொடுத்திருப்போம் இப்பொழுது வார்த்தைகளை முழுமையாக வாசித்தல் என்ற பயிற்சி தரும் அதெல்லாம் இதில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறோம் வேறு காணொலிகளில் நீங்கள் இதை பார்க்க முடியாது மற்றவர்கள் சொல்லி கொடுக்காத ஒரு புதிய ஒரு டெக்னிக் இதில் பயன்படுத்தப்படுகிறது இதை பயன்படுத்தி மாணவர்கள் சீக்கிரமாக ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் அவங்க ஒரு வேளை பள்ளிக்கு செல்லுகிற மாணவர்களாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக இருக்கலாம் ஆங்கிலம் வாசிக்க சிரமமாக இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த காணொளி மிகவும் சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு புரியும் அதுபோல் இதை தொடர்ந்து மற்ற பாடங்களையும் நாங்கள் போட இருக்கிறோம் அவைகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம் இங்கே ஒரு நர்சரி ரைம் கொடுத்துருக்குறோம் பாபா பிளாக் என்ற நர்சரி ரைம் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்காது அட இதுதான் நமக்கு தெரியுமேன்னு சொல்லி தள்ளிடாதீங்க ஏன்னா இது தொடர்பாக வேறு சில வார்த்தைகளையும் உங்களுக்கு இதோட சேர்த்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அதனால இதை தொடர்ச்சியாக பாருங்கள் முதலாவது நான் இந்த வரிகளை வாசிக்கிறேன் இதனுடைய தலைப்பு பாபா black sheep, அடுத்து பாபா any ஷீப் yes யூ எனி sir த்ரீ yes பேக்ஸ் full இதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன், பாபா black sheep, அப்படின்னு ஒரு ஆட்டை கூப்பிடுறாங்க sheepனா ஒரு செம்மறியாடு black sheep, கருப்பு நிற செம்மறியாடு அதை பார்த்து என்ன சொல்லி கூப்பிட்றாங்க பாபா அப்படின்னு வாபான்னு கூப்பிட்றாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க ரெண்டாவது லைன் பாருங்கள் ஹேவ் யூ எனி உல் உன்னிடத்தில் ஏதாவது கம்பளி இருக்கிறதா அந்த ஆட்டுக்கு அந்த கம்பளி ஒரு ரோமம் மாதிரி அதுக்கு ரொம்ப மெல்லிய முடி வளரும் அதை கடைசியில் அதை வெட்டி அதுலேருந்து தான் நமக்கு கம்பளி துணிகள்லாம் செய்கிறாங்க அப்போ அந்த ஆட்டை பார்த்து கேட்குறாங்க உன்னிடத்துல ஏதாவது கம்பளி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆடு என்ன பதில் சொல்லுது எஸ் சார் எஸ் சார்னு சொல்லுது அதான் மூணாவது லைன் ஆமாம் சார் இருக்குது சார்ன்றது கடைசியில் நாலாவது லைன் என்ன சொல்லுது த்ரீ பேக்ஸ் ஃபுல் மூணு பை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்பொழுது நான் இந்த வரிகளை படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல் எஸ் சார் த்ரீ பேக்ஸ் புல் இப்பொழுது அடுத்த நான்கு வரிகளை பார்க்கலாம் இந்த வரிகளை முதலாவது நாம் படிக்கிறேன் ஒன் ஃபார் மை மாஸ்டர் ஒன் ஃபார் த டேம் அண்ட் ஒன் ஃபார் த லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் டவுன் த லெயின் இப்போ இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் ஒன் ஃபார் மை மாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய எஜமானுக்காக ஒன்று அதாவது மூணு பேக் நிறைய கம்பெனி இருக்குன்னு அந்த ஆடு சொல்லிச்சு இல்லையா அது யாருக்குன்னு சொல்லுது அந்த மூணு பையில் ஒரு பை வந்து என்னுடைய எஜமானுக்குரியது அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாவது லைனில் என்ன சொல்லுது ஒன் ஃபார் த டேம் சரியா அந்த பெண்ணிற்காக ரெண்டாவது பை அப்படின்னு சொல்லி சொல்லுது அது எந்த பெண் அப்படின்னு சொல்லி அது சொல்லலை அடுத்தது மூன்றாவது வரையில் என்ன சொல்லுது அண்ட் ஒன் ஃபார் த லிட்டில் பாய் அந்த இன்னொரு பை வந்து அந்த சின்ன பையனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுது நான்காவது வரியில் ஹூ லிவ்ஸ் டவுன் த லேன் அந்த சந்து உள்ள ஒரு பையன் வசிக்கிறான் இல்லையா அந்த சந்துக்குள்ளே வசிக்கிற அந்த பையனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த ஆடு கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட கம்பளி இருக்கான்னு கேக்குறாங்க அது மூணு பை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்தது ஒன்று என்னோட எஜமானுக்கு ரெண்டாவது பை அந்த பெண்ணிற்கு மூணாவது பை அந்த சின்ன பையனுக்கு அந்த சந்தில் வசிக்கிறான் இல்லையா அந்த சின்ன பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்பொழுது நான் இந்த வரிகளை வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க ஒன் ஃபார் மை மாஸ்டர் ஒன் ஃபார் த டேம் அண்ட் ஒன் ஃபார் The little boy ஹூ lives டவுன் த லேன் இப்பொழுது இந்த பாடலில் உள்ள வார்த்தைகளை தனித்தனியாக பார்க்கலாம் முதல் வரிசையில் என்ன கொடுத்திருக்கு முதலாவது வார்த்தை பா பா என்றால் அந்த ஆட்டை பான்னு கூப்பிடுறாங்க அந்த சத்தம் பா அடுத்தது பிளாக் பிளாக்னால் கருப்புன்னு அர்த்தம் அடுத்த வார்த்தை ஷீப்பு ஷீப் என்றால் செம்மறியாடு என்று பொருள் அடுத்த வார்த்தை ஹாவ் ஹாவ் என்றால் வைத்திருத்தல் அல்லது பெற்றிருத்தல் என்ற அர்த்தத்தை தருகிறது அடுத்த வார்த்தை யூ யூ என்றால் நீ என்று பொருள் நீ அல்லது நீங்கள் அடுத்த வார்த்தை எனி எனி என்றால் ஏதாவது என்று பொருள் இரண்டாம் வரிசையில் உள்ள வார்த்தைகள் உள் என்றால் கம்பளி ரோமம் என்று பொருள் அடுத்த வார்த்தை எஸ் எஸ் என்றால் ஆமாம் என்று பொருள் மூன்றாம் வார்த்தை சர் சர் என்றால் ஐயா என்று மரியாதையாக சொல்லும் வார்த்தை த்ரீ என்றால் மூன்று என்று பொருள் அடுத்த வார்த்தை பேக் பேக் என்றால் பை என்று பொருள் ஃபுல் ஃபுல் என்றால் நிறைய என்று பொருள் அது நிரம்பும் அளவுக்கு பை நிரம்பும் அளவுக்கு என்ற அர்த்தத்தை தருகிறது மூன்றாம் வரிசை ஒன் ஒன் என்றால் ஒன்று அதில் அடுத்த வார்த்தை ஃபார் ஃபார் என்றால் அதற்காக அல்லது அவருக்காக என்ற அர்த்தத்தை தருகிறது அடுத்த வார்த்தை மை வை என்றால் என்னுடைய என்று பொருள் அடுத்த வார்த்தை மாஸ்டர் மாஸ்டர் என்றால் இந்த பாடல்ல எஜமான் என்பதை குறிக்கிறது அடுத்த வார்த்தை டேம் டெய்ம் என்றால் பெண் என்று பொருள் இளம் பெண்ணை குறிக்கும் அடுத்த வார்த்தை லிட்டில் லிட்டில் என்றால் கொஞ்சம் என்று பொருள் அல்லது சிரியா என்ற அர்த்தத்தை தருகிறது இந்த பாடல்ல அந்த சிறிய பையன் என்று குறிப்பிட இந்த லிட்டில் என்ற வார்த்தை பயன்படுகிறது நான்காவது வரிசை அதில் முதல் வார்த்தை பாய் பாய் என்றால் சிறுவன் அடுத்த வார்த்தை ஹூ ஹூ என்றால் யார் என்று பொருள் இந்த பாடல்ல யார் என்றால் என்ற அர்த்தத்தில் வருகிறது அடுத்த வார்த்தை லிவ் லிவ் என்றால் வசித்தல் என்று பொருள் டவுன் அடுத்த நான்காவது வார்த்தை டவுன் டவுன் என்றால் கீழே என்று பொருள் இந்த பாடல்ல வந்து இன்னும் உள்ளே தள்ளி இன்னும் சற்று தள்ளி என்ற அர்த்தத்தை தருகிறது லேன் லேன் என்றால் சந்து என்று பொருள் சிறிய குறுகலான தெரு இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட வார்த்தைகள் சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன அதோட வரிசையாக அதே போன்ற உச்சரிப்புள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நான் அவற்றை வாசிக்கிறேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒன்று பா க்ளா ட்ரா ஃப்ளா ஜா லா सा स्ट्र 2 ब्लैक बैक क्रैक हैक जैक लैक पैक रैक 3 शीप डीप बीप sheep creep jeep keep leap peep reap sleep sweep weep What is saying? few flu flu, நியூ கியூ வியூ இந்த வரிசையில் இரண்டாம் வார்த்தையும் மூன்றாம் வார்த்தையும் ஒரே உச்சரிப்பு கொண்டவை flu என்ற உச்சரிப்பு ஐந்தாம் வரிசை ஏனி ஜெனி மேனி penny. இப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன் முதல் வரிசையிலிருந்து நான் வாசிக்க போகிறேன் நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும் முதல் வரிசை பா க்ளா ட்ரா ஃப்ளா ஜா லா சா Straw. Second verse. Black. Back. Crack. Hack. Jack. Lack. Pack. Rack. Moonram verse. Sheep. Deep. Beep. Sheep. Creep. Jeep. Keep. Leap. रीप स्वीपी ना वरस फ्लू फ्लू

அடுத்து ஆறாவதாக கொடுக்கப்பட்டல வார்த்தைகள் will bull full pull 7 yes bless chess dress guess less mess press stress எட்டாவது சர் ஃபர் ஹர் பர் ஒன்பதாவது த்ரீ பி ஃபி ஃப்ளீ ஃப்ளீ ஃப்ரீ கி கி நீ सी टी ट्री 10 बैग ब्रैग ड्रैग फ्लैग लैग रैग स्लैग स्टैग टैग इपल्ड இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஆறு உல் புல் 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 ஏழு எஸ் பிளஸ் செஸ் Dress. Guess. Less. Mess. Press. Stress. Yet. Sir. Fur. her Per. ஒன்பது த்ரீ பி ஃபி ஃப்ளீ ஃப்ளீ ஃப்ரீ ஜி Key knee C Tree Pathu. Bag Rag. Drag Drag flag, lag, rag, slag, stag, tag. இந்த வார்த்தைகளை நீங்கள் பைத்தை செய்யங்கள். இந்த காணொலியில் இவ்வளவு வார்த்தைகள் கொடுத்துருக்கிறோம் இன்னும் கூட அந்த பாபா பிளாக்ஷிப் என்ற பாடலில் சில வார்த்தைகள் இருக்குது அவற்றையும் அவற்றுக்கு இணையான அதே உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகளையும் நாம் பயிற்சி செய்யலாம் அது அடுத்த காணொலியில் நாம் அந்த பயிற்சியை செய்யலாம் மேலும் இந்த வார்த்தையுடைய அர்த்தங்கள் அவற்றை வேறு காணொலிகளில் பின்னால் தருகிறேன் ஏனென்று சொன்னால் இப்பொழுதே எல்லாவற்றையும் கொடுத்தால் இந்த பாடம் ரொம்ப சிரமமானதாக ஆகிவிடும் அநேகருக்கு அது கஷ்டமானதாக ஆகிவிடும் கூடமானவரை எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால் நம்ம படிப்படியாக கற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுடைய மனதில் பதிய வேண்டும் அதற்காக நீங்கள் மீண்டுமாக ஒரு முறை அல்லது இரண்டு முறை பயிற்சி செய்து பாருங்கள் இது உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் லைக் கொடுங்கள் ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லை இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்